சிம்மம் ராசிக்காரர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு 2024 ஜனவரி மாதம் 19 தேதியிலிருந்து இந்த பூவுலகத்தில் எந்த மூளை முடுக்கிலிருந்தாலும் இவர்கள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4 சுகம்ஸ்தானத்திலிருந்து ராசிக்கு 5 பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். பகை கிரகமாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன்கள் நிறைந்து கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ராசிக்கு 5 சுக்கிரன் அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய 7 பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 11 இடமாகிய லாபஸ்தானத்தை பார்த்து மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார். எனவே நல்லபல அதிரடியான நன்மைகள் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாற்றுகிறார். உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10 இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 5 இடமாகிய பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வந்து வலுவாக அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கருதப்படுகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி தருணங்களில் உலகியல் வாழ்வில் எவ்வளவு ஆனந்தங்கள் சந்தோஷங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் உங்களுக்கு பெருங்கொண்ட கையிருப்பு பணப்புழக்கத்தை வாரி வழங்கக்கூடிய சொகுசுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர். தேவர்களின் குரு பிரகஸ்பதி சுக்கிராச்சாரியார். இந்த சுக்கிராச்சாரியாரை சுக்கிர பகவான் என்று போற்றப்படுகிறார். சுக்கிர பகவானுக்கு ஏற்ற சுக்கிரவாரத்தில் சுக்கிர ஓரையில் சுக்கிர பகவானை பிரார்த்தித்தால் விசேஷமானது என்று சாஸ்திர மூலநூல் குறிப்பிடுகிறது. கலஸ்திரயோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் சுக்கிரன். இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர். உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லாவிதமான பலன்களும் கிடைக்கும். சுக்கிரன் உங்களுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல். சுக்கிர பகவானை காதல் இளவரசன், காதல்காரகன், காமகாரகன் என்று போற்றப்படுகிறது. குறிப்பாக மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பேறு அளிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கையில் ஆனந்தமாக இருப்பதும் சுக்கிர பகவானின் அனுக்கிரகத்தால் தான். இந்த சுக்கிர பெயர்ச்சி தருணங்களில் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகின்ற குருபகவானின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் நுழைகிறார். இதன் காரணமாக பல்வேறு வகையான முன்னேற்ற மாற்றங்களும் யோகங்களும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் இருக்கிறது என்பதை ஆராயும்போது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து பயணிக்கிறார். எனவே இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகம் ஏற்படுகிறது. இந்த மாதிரியான யோகத்தால் அதிர்ஷ்ட பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வையும் தனுசுராசிக்கு கிடைக்கிறது. குருவின் சுப பார்வை காரணமாக குருசுக்கிர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான தருணமாக அமைகிறது. எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார் என்று கருதப்படுகிறது. குருவின் பார்வையில் சுக்கிரன் பகைகிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் குருபகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார். குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனம்தான் சுக்கிரனின் உச்சவீடாக இருக்கிறது. எனவேதான் இந்த தருணத்தில் சுக்கிரன் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கிறார். நவக்கிரகங்களிலேயே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வில் கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரனின் வலிமையான அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறார். ஆனால் அதே சமயம் சுயஸ்தானத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருத்தல் நல்லது. ஆனால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெருமளவிலான சிரமம் இல்லை. அதேபோன்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய இடமாக 10, 3, 6, 12 ஆகிய ஸ்தானங்களும் மிகச்சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன. சுக்கிரனுடைய பார்வையில் கேது, புதன், சனி, ராகு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குரு செவ்வாய் சமகிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் இருக்கிறது. இந்த நிலைப்பாடுகளால் 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக கருதக்கூடியவர்தான் சுக்கிரன். சுக்கிரன் மிகவலிமையாக தனக்கு சமகிரகமாக இருக்கின்ற குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், ராகுகேது, சனி தசையோ நடைபெறும் போது நட்பு கிரகங்களுடைய புத்தி நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் இனிதாக கிடைக்கும்.
சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது. சுக்கிர திசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புத்தியோ அல்லது சந்திர புத்தியோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழல் இருக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார். அதே சமயம் சுக்கிரன் வலுவாக அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாவிதமான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு உருவாகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக உறுதி செய்கிறார். சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களின் நிலைகளையும் சேர்த்து பார்க்கும்போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை உறுதி செய்வார். சுக்கிரன் மிகவலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகம் அற்று இருக்கும்போது சில தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த தருணங்களில் சுபத்துவ பார்வையில் இருப்பதால் பாவகிரகங்களுடன் இணைந்து பயணிப்பதாலும் பெருமளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். சுப பலம் பொருந்திய புதனுடனும் நாராயண பகவானுடன் இணைந்திருக்கிறார். எனவே எதிர்பாராத நல்ல பல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும் அதற்கு பக்கபலமாக உறுதுணையாக சுக்கிரன் செயல்படுவார். பல்வேறு விதங்களில் வரக்கூடிய காரிய தடைகளை விளக்குகிறார். பொருளாதார ரீதியாக மிகவலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, ஆடம்பர வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கப் போகிறார். அதே நேரம் இந்த தருணத்தில் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலை குறித்து சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஆழ்ந்த சிந்தனையும் அதீத சிந்தனைகளும் பெரிய அளவிற்கு அந்த சிந்தனையில் தடை போடக்கூடிய தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத காலகட்டமாகவும் மாறுகிறது. எனவேதான் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக குருவை பார்த்தாலும் குரு சுக்கிரனை பகைகிரகமாக பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் அதீத சிந்தனைகளை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான சூழல்கள் ஏற்படும். இந்த செயலை செய்தால் இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்று ஒருவிதமான மனக்குழப்பத்துடன் பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமைவது கடினம். தொடர்ந்து சிந்தனையிலேயே அந்த காரியம் தோல்வியை தழுவுவதற்கான சூழலை உருவாக்கிவிடும் என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதீத ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் அதில் வரக்கூடிய தடைகளை தகர்த்து காரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலிமையாக சுக்கிரன் பயணிக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். இந்த மாதிரியாக சுக்கிர பகவானின் அமைப்புகள் இருக்கும்போது சிம்மம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் ஐந்தில் அமர்ந்திருப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அவற்றை கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக மாற்றுகிறார். உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக உருவாகிறது. கணவன் மனைவிக்கு இடையே காதல், அன்பு, அந்நியோன்யம், பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும். ஐந்தாம் இடம் மிகவலுவுள்ளதாக மாறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். புதிதாக சொத்துக்கள், நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தமட்டில் சூரியனின் மைந்தனாக வேலை மற்றும் தொழில்காரகனான கர்மகாரகனான சனி சமசப்தமஸ்தானத்தில் இருக்கும்போது சனியின் நட்பு கிரகமான சுக்கிரன் மிகவலுவாக ஐந்தில் இருப்பதால் புதிய வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த சலுகைகள், பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகுந்த அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். எனவே புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. கலைத்துறையை சார்ந்த பணிகளில் உங்களுடைய முழுதிறமைகளை வெளிக்கொண்டு வருவது மட்டுமில்லாமல் இன்னும் கவனம் அதிகமாக செலுத்தும் போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். சிரமங்கள், மறைமுக தொல்லைகள், அலைச்சல் குறையும். எதிர்பார்த்த விஷயங்களில் காரிய வெற்றிகள் போன்ற மேலும் பல அனைத்திலும் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள், ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார்.
ஆக சம பலன்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. பெண்களை பொறுத்தமட்டில் பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ராசிக்கு 9 இடத்திலும் சுக்கிரன் ராசிக்கு 5 இடத்திலும் இருப்பது அமோகமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. சிம்மம் ராசி பெண்கள் இந்த தருணத்தில் ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூப வெற்றிகள் பெறக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்.